محمد رسول الله صلى الله عليه وسلم اصنع المعروف في اهله وفي غير اهله وان اصبت اهله فهو اهله وان لم تصب اهله فانت من اهله صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வந்த அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் அஹ்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நமது பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உலக சுகத்தை நசீபாகி தருவானாம். மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாம். வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாம். அவருடைய படைப்புகளின் தீட்டுகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாம். அல்லாஹ்வின் பேரருள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பரக்கத்தான வாழ்க்கையை அவர்களின் உண்மையான போதனைகளை இங்கே நினைவு கூறுகிற இந்த நல்ல நேரம் நாம் எங்கெல்லாம் இந்த நிகழ்வை நடத்துகிறோமோ அங்கெல்லாம் ஒரு நடைமுறை இருக்கிறது. வரக்கூடிய மக்கள் அவருடைய குடும்பத்திற்கும் செய்தி சொல்லி சலவாத்துகளை ஓதி கொண்டு வர்ற நடைமுறை வச்சிருக்கிறோம். சலவாத் நம்ம எவ்வளவு முடியும் நான் சில இடங்களில் பிறை உணவு துவக்கம் செய்வது, சில இடங்களில் மக்களை ஒன்று முன்னால் வரவைத்து சொல்வார். இன்னையிலிருந்து நீங்க சலவாத்தை ஆரம்பித்து எவ்வளவு சலவா உங்களின் சார்பாக உங்கள் மனைவிக்கு சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி அவங்க சார்பாக எவ்வளவு ஓதப்பட்டிருக்கிறதுங்கிற லிஸ்டை இன்ஷா அல்லாஹ் இங்கே நிறைவு அன்றைக்கு இங்கே கொடுக்கப்படுமையானால் அந்த சலவாத்து அனைத்தையும் கூட்டி ஒரு டோட்டல் இவ்வளவு இருக்குது. கடந்த ஆண்டு நான் நமது பகுதியில் கிட்டத்தட்ட 1 கோடி சலவாத்து ரசூல் அவர்களுக்கு அன்பளிப்பாக அனுப்புகிறோம். 1 கோடி நம்முடைய இலக்கு 1 கோடி. அல்லாஹ் தஆலா இங்கே எவ்வளவு நாடுகிறான் என்பது இந்த ஆண்டு துவக்கம் செய்கிறோம். நீங்க நியத்து வைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இன்னையிலிருந்து கணக்கு எடுக்கிறோம் எவ்வளவு ஓதுற ராத்திரி, இன்றைக்கு 500, 1000, நாளை 1000, இன்றைக்கு நிறைவு அன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இங்கே திங்கள் கிழமை அல்லாஹ்வின் பேரருள் நிறைவு செய்வோம். இங்க ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கே அதற்கு அவர்களிடத்திலே கொண்டு அந்த சீட்டுகள் கொடுக்கப்பட்டு விட்டால் எங்க வீட்டில் இவ்வளவு ஓதிருக்கிறோம், என்னுடைய மனைவி உணவு ஓதிருக்கிறாங்க, எவ்வளவுத்தையும் சேர்த்து மொத்தமா நபி அவர்களுடைய தர்பாரில் நிறைவு அன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இங்கே பயானுக்கு பின்னால் துவா மஜ்லிஸ். எந்த ஒரு விஷயமும் துவாவோடு முடியும் போது அது வழக்கத்துக்குரியதா இருக்கிற. இன்னும் சொல்ல போனால் 12 நாட்களும் நபியை பற்றியே பேசி அவர்கள் மீது அன்றைக்கு 100,000 சலவாத்துக்களை அனுப்பி கேட்கிற துவா உண்மையிலே உயிரோட்டமான துவா. அந்த துவா பவர்ஃபுல். உங்க பிள்ளைகளை எல்லாம் அன்னைக்கு அழைச்சிட்டு வரணும், உங்க வீட்டு பெண்களை அன்றைக்கு கட்டாயம் அழைச்சிட்டு வரணும், வரலாமா இன்ஷா அல்லாஹ். இந்த துஆவில் அவங்க எல்லாம் ஆமீன் சொல்லும் போது வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் அல்லாஹ் தீர்த்து வைத்திருக்கிறார். அந்த துஆ உண்மையிலேயே பவர்ஃபுல். 100,000 சலவாத்துக்களை சாந்திரம் பிசல்லா பரிவசத்துல அவர்களுக்கு நாம் அனுப்பி நான் எங்க வீட்டுக்கும் போன் பண்ணி சொல்றேன் எவ்வளவு ஓதிருக்கீங்க, அவங்க ஒரு லிஸ்ட் அனுப்பிடுவாங்க. ஆக இந்த ஆண்டு இங்கே இன்ஷா அல்லாஹ் நிறைவான சலவாத்தை நமது இந்தியா மஸ்ஜிதில் இருந்து கண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உங்கள் எல்லாருடைய பெயர்கள் லிஸ்ட்லயே கேட்கிறோம். இன்னென்ன ஆட்கள் எல்லாம் நபியை உங்களுக்கு செலவார் அல்லாஹுடைய நபியை நம்ம எல்லாருக்காக துவா செய்து விட்டால் நம்ம வாழ்க்கை 2 உலகத்திலும் பிரகாசமாகி அதனால நியத்து வையுங்கள். கூடுதலாக என் சார்பாக நான் 2 லட்சம் கொடுப்பேன்,
நான் 50,000 கொடுக்கறேன், நான் 1,00,000 கொடுக்கறேன், எங்க வீட்டுல குடும்பங்கள்லாம் ஓடி 2,00,000. ஒரு அம்மா எனக்கு செலவாத் அனுப்பியிருந்தாங்க கடந்த ஆண்டு அறிவிக்கையின் போது, ஒரே ஒரு பெண் மட்டும் 5,00,000 அனுப்பியிருந்தாங்க. 5,00,000 அந்த அம்மா ஓடி சீட்டு வந்துச்சு. உண்மையிலேயே சந்தோஷப்பட்டோம். அதனால நாம நம்ம குடும்பத்துல ஓத சொன்னா நம்மை விட பெண்கள் ஆர்வமானவங்க. ராத்திரி நேரம் இல்லை, பகல் நேரம் இல்லை, தஸ்பீகள் எண்ணி இன்றைக்கு கணக்கு 500, இன்றைக்கு 1,000 என்று நீங்கள் கணக்கு எடுத்தால் அல்லாஹ் என்ன சொல்லுவார்கள், ஒரு நாள் ஒன்று 500 சலவாத்தை யார் ஓதுகிறார்களோ அவர் கடைசி வரையிலும் ஏழையாக மாட்டார், ஏழையாக மாட்டார். அல்லாஹ் நம்மை கபூல் செய்வாராக. இப்போ சலவாத்து பெரிய சலவாத்து இல்லை, ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றாச்சு. நம்முடைய வாரமாக இருக்கும் நிறைவு நாள் அன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்கள் என்னென்ன இங்கே முறைப்படி வளமையாக பொது மஜ்லிஸ் அது நடந்து முடியும் தருவாயில் இந்த சலவாத்துக்களை எல்லாம் நபியின் பேரிலே இஸ்ஆல் பண்ணி அவர்களுக்கு அன்பளிப்பாக்கி இன்ஷா அல்லாஹ் துஆ நடைபெறும். அத்தனை இவர்களும் முழுமையாக உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க செய்தி சொல்லணும். இது துஆவுடைய உத்தேசம். நம்ம குடும்பத்தோடு வந்து கலந்து அருளை பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ் இதை நம்முடைய வாழ்க்கையில் தியாமத்துவரைக்கும் நசீபாக்கி தருவானாக. அருமையானவர்களே, உலகத்தில் வாழ்ந்தோம் மறைந்தோம் என்று இல்லாமல் நம்மால் இந்த மார்க்கத்திற்கும் சமுதாயத்திற்கும் என்ன செய்தோம், நான் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்தேன். நம்முடைய முன்னோர்களின் பக்கம் நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்தால் நம்முடைய முன்னோர்களினுடைய மிகச்சிறந்த சேவை தான் இப்படி ஒரு பள்ளிவாசல், இப்படி ஒரு கட்டிடம். தமிழக மாத்திரமல்ல, உலகத்தில் நீங்கள் திரும்பி பார்க்கும் திசையெல்லாம் நமது முன்னோர்களின் பெயர்கள் அங்கே தாங்கி நிற்கிறது. ஒவ்வொரு கட்டிடங்கள், ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய தாழ்ந்த மக்களின் வாழ்க்கையின் வெளிச்சத்தில் எத்தனையோ நமது முன்னோர்களின் பெயர்கள் தாங்கி நிற்கிற பாதிக்கப்பட்ட குடும்பங்களோடு அவர்களுடைய அந்த சேவை போய் சேர்ந்திருக்கிற பள்ளிவாசல் இல்லாத இடங்களில் அவர்களின் சேவை போய் சேர்ந்திருக்கிற மதரசாக்கள் இல்லாத இடங்களில் அவர்களின் சேவையால் மதரசாக்கள் உருவான. எனக்கு தெரியும், நம்முடைய பகுதியில் சில மதரசாக்களுக்கு நம்முடைய முன்னோர்கள் சொத்து எழுதினார்கள். எப்படி எழுதினார்கள், 100 ஏக்கரை ஒரு மதரசாவை எழுதிச்சிருக்காங்க. 100 ஏக்கர் நிலத்தை மதரசாவுக்கு எழுதி வைத்தவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்க வேண்டிய பண்பு என்ன, பொது சேவை. இன்றைக்கு தலையங்கமே அல்லாவுக்காக பொது சேவை செய்வது, பள்ளிவாசலிலே பணி செய்வதும், பள்ளிவாசலிலே இமாமாக நிற்பதும், பள்ளிவாசலின் நிர்வாகத்தில் இருப்பதும், மதரசாக்களை இயக்குவதும், சமுதாய பிரச்சனைகளில் பங்கெடுப்பதும், சமுதாயத்திற்கு தேவை ஏற்படுகிற போதெல்லாம் தோல் கொடுப்பதும் மாத்திரமல்ல, பாதிக்கப்பட்டவர்களினுடைய கைகளை தூக்கி நிறுத்துவதும், அல்லல் படுகிறவர்களின் கண்ணீரை துடைத்து விடுவதும், அல்லாஹ் அதற்கு கொடுக்கிற கூலி வேறு எதற்கும் கிடைப்பதில்லை. அல்லாஹ் அதற்கு கொடுக்கிற கூலி வேறு எதற்கும் கிடைப்பதில்லை. நீங்கள் ஹதீஸிலே வரலாற்றிலே நுழைந்து பார்த்தால் பொது சேவையை நோக்கமாக கொண்டவர்களின் வாழ்க்கை எங்கோ பிரகாசித்துக் கொண்டு போகிற உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய மருமகனார் உஸ்மானே கனி. அவங்களுக்கு பேர் என்ன, பணக்கார உஸ்மான். சஹாபாக்கள்ல 1,000,000 பணக்காரர்கள் இருந்தார்கள், சஹாபாக்களிலே 1,000,000 பணக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் பேரிலேயே என்ன பேர் சேரும், கனி. கனினா பணக்காரர், பணக்கார உஸ்மான் என்று அவர்களுக்கு பேர். அவர்களின் பணம் பொது சேவைக்காக பயன்பட்டது என்பது கொஞ்சம் அல்ல. அவர்களின் பணம் என்பது ஈமான் வளர்ச்சிக்கு அதில் ஏற்பட்ட தாக்கம் கொஞ்சம் அல்ல. நான் இங்கே சொல்வதாக இருந்தால் நீங்கள் காபத்துல்லாவுக்கு வாருங்கள், புனிதமிக்க நமது ஹரம்சரி காபாவுக்கு பாருங்க, காபத்துல்லா இது என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். காபாவுக்கு பக்கத்தில் 2 சஃபு காபத்துல்லா இதுதான், ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த 2 சஃபு இந்த தூண் வரைக்கும் தான் தவாப் செய்த இடம் இருந்துச்சு. காபா இதுவாக இருக்குமையானால் இந்த 2 சஃபு அளவுக்கு தான் காபாவில் தவாப் செய்யும் இடம். அதுக்கு பின்னால் வீடுகள் இருந்த குடியிருப்பு பகுதிகள்,
தவாஃபை எப்படி செய்வது? இன்றைக்கு செய்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரநோக்கு பார்வை உடையவர்கள், தூரநோக்கு பார்வை. ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் வரக்கூடியவர்களை பற்றி, ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் கூடுகின்ற கூட்டங்களை பற்றி எல்லாம் அவர்களுடைய விசாலமான பார்வையில் பார்க்கிறார்கள். இன்றைக்கு காபாவை நீங்கள் பார்த்தால் ஒரே நேரத்தில் பல லட்சம் பேர்கள் உள்ளே நிற்கிறார்கள். அல்லாஹ் இன்னும் அந்த ஹரமை பாதுகாப்பானாக. கியாமத் வரையில் மக்கள் அங்கே நிரம்ப தோல்வி செய்வார்கள். என்னுடைய தேவையை நான் மனிதர்களிடத்தில் கேட்பதுதான் கேவலம், என் ரப்பிடத்தில் கேட்பதுதான் என் வாழ்க்கையின் கண்ணியம். யார்கிட்டயும் தேவை கேட்கக்கூடாது. மனிதர்களிடம் போய் நான் தேவையை சொல்வது அது கேவலம். ரப்பிடத்திலே கையேந்துவதற்கு என்ன வெட்கம் இருக்கிறது? யார் பார்த்தால் என்ன? யூசுஃபை ஒருவர் சந்திக்க வருகிறார். அவர் மன்னராக இருக்கிற காலம். அஜாஜிபுன் யூசுப் நிறைய தப்பு பண்ணி இருக்கிறார், ஆனா சில நல்ல சேவைகளும் செய்திருக்கிறார். அவரை சந்திக்க வருகிறார். அவருடைய பிரச்சனையை வந்து பேசுவதற்காக வருகிறார். அஜாஜிபுன் யூசுப் தன்னுடைய பிரச்சனையை சொல்லி அரசு சார்பாக அஜாஜிபுன் யூசுப்ரத்திலே உதவி வாங்குவதற்காக அவர் வந்திருக்கிறார். வந்தவர் வெளியில் உட்கார்ந்து இருக்கிறார். எங்கே மன்னர் என்று கேட்டால் மன்னர் உள்ளே இருக்கிறார். அஜாஜிபுன் யூசுப் உள்ளே இருக்கிறார். இவர் ரொம்ப நேரம் பார்க்கிறார். மன்னரை வரக்கான லேசா எட்டி பார்த்தார், லேசா எட்டி பார்க்கிறார். அவங்க கையேந்திட்டு இருக்கிறார். அஜாஜிபுன் யூசுப் மாமன்னர் அவர், அரசாங்கிறவர், கையேந்துகிறார், கண்ணீர் வடிக்கிறார், வெளியிலே உட்கார்ந்து யோசிக்கிறார். நம்ம இவர்கிட்ட வந்து பிரச்சனையை சொல்லலாம்னு வந்திருக்கோம், இவர்கிட்ட வந்து நம்முடைய தேவைகளை சொல்லி உதவி கேட்க வந்திருக்கிறோம். ஒரு கையேந்துகிறாரே சொல்லிட்டு இவர் திரும்பி போயிட்டார். அஜாஜி முன் யூசுப் வந்த உடனே அவர் துவா முடிக்கிற போது அதிகாரிகள் சொன்னார்கள், உங்களை தேடி வெளியில் ஒருவர் வந்திருக்கிறார், உள்ள கோபுங்கிறார். வெளியில போய் பார்த்தா ஆள காரன் இல்ல,
அல்லாஹ்வுக்காக வக்ஃபு செய்திருக்கிறாங்களா? இப்ப இந்த தலைமுறை குறைந்து கொண்டிருக்கிறார். என்பது நம்மை தாண்டி நமக்கு பின்னால் நாம் மன்னரை போல பின்னாலும் அவர்கள் பெயர் தக்க வைக்கப்பட வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பகுதியில் குடியிருந்தவர்களை எல்லாம் கூப்பிடுகிறார்கள். காபத்துல்லாவுக்கு தவாஃப் செய்வதற்கான இடம் மிக குறைவாக இருக்கிறது. தூரநோக்கு பார்வையோடு பார்க்கிறார்கள். இன்னும் நீங்க இருக்கும் காலத்திற்கு பின்னால் உலகத்தினுடைய எல்லா பாகங்களில் இருந்தும் மக்கள் காபாவை நோக்கி வருவார்கள். எப்படி தவாஃப் செய்ய முடியும்? எல்லா வீடுகள் அந்த வீட்டுக்கு குடியிருப்பவர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு மசோதா ஆலோசனை நடத்துறார். அல்லாஹ் ஒரு ரசூல் அந்த மக்களுக்கு சொன்னாங்க, ஒரு ஆலோசனை எப்படி கேட்கிறாங்க, உங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல நீங்கள் குடியிருக்கிறீர்கள், குடிநமிக்க காபா, இதை சுற்றி இருக்கக்கூடிய நீங்கள் இங்கே தவாஃப் செய்யக்கூடிய மக்களுக்கு இடம் பற்றாக்குறையா இருக்கு, இங்கே தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு இடம் கம்மியா இருக்குது. நான் ஆசைப்படுகிறேன் இந்த இடம் இன்னும் விசீரமாகுமையானால், இன்னும் விசாலமாகுமையானால் 1000 மக்கள் தவாஃப் செய்வார்கள். அதனாலே உங்களை எல்லாம் நான் கேட்பது, இந்த இடத்தை நீங்க இலவசமாக பாருங்கள் என்று நான் கேட்கவில்லை. இன்னொரு பக்கம் உங்களுக்கு குடியிருப்புக்காக இன்னொரு இடத்தை நான் வாங்கி கொடுப்பதற்கும் இஸ்லாத்துக்கு பொருளாதாரமும் இல்லை. இந்த இடத்தை காலி பண்ணிடுங்க, வேற இடத்தை கொடுக்கிறோம் என்று சொல்வதற்கு இஸ்லாத்துக்கு பொருளாதாரம் இல்லை. அதே சமயம் இந்த இடம் அல்லாஹ்வின் பள்ளிக்கு தேவைப்படுகிறது என்ற கருத்தை மாத்திரம் வைத்து பெருமானார் அந்த மக்களுடைய கவனத்தை போட்டுட்டார். இப்ப நல்ல கவனிக்கணும், அந்த மக்கள் ஏழை, அவங்களுக்கு அந்த இட வசதி இல்லை. ஆனா அவங்க எல்லாருடைய மனசுல ஒரு எண்ணம் ஏற்பட்டு போச்சு, நாம இந்த இடத்தை காபாவுக்காக கொடுப்போம் என்று சொன்னார். எத்தனை லட்சம் மக்கள் இங்கே தவாஃப் செய்வார்கள், எத்தனை லட்சம் மக்கள் இங்கே தவாஃப் செய்வார்கள். நாம் காபாவுக்காக கொடுப்போமே என்ற எண்ணம் இருக்கிறது, ஆனா கொடுத்தால் அடுத்த கடம் அவங்க போய் குடியேறுவதற்கு இடம் இல்லை. ரொம்ப மனக்கவலையோடு பாரமான கனமான இதயத்தோடு அந்த மசோதா முடிகிறது, முடிவில்லாமல் முடிகிறது. ஒரு பெரிய சிவத்தை யாரையும் கட்டாயப்படுத்தி கேட்கறது இல்லை. இல்ல நீங்க பள்ளிவாசலுக்கு இடம் தந்துடணும், கட்டாயமா நீங்க இதை காலியாக்கி தரணும் சொல்றதே இல்லை. இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அண்ணாவுடைய பள்ளிக்கு இடத்தை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மனிதர்களுக்கும் கஷ்டம் கொடுக்கல, அதே சமயம் இடம் தேவை. அற்புதமான யோசனை அவ மக்களுடைய கவனத்துல கொடுக்க வச்சுட்டான். முடிஞ்சு போச்சு மசோதா. அந்த ஆலோசனை கூட்டம் முடியும் போது முடிவில்லாமல் முடிகிறது. மறுநாள் காலையில ஹசரத் உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபியின் தர்பாருக்கு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு வராங்க, நேற்று ராத்திரி முடிவில்லை, கொடுப்பதற்கு பணம் நம்மகிட்ட இல்லை, ஆனா இடம் தேவை. உஸ்மான் அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, அல்லாஹ் அவருடைய நாட்டத்தை நிறைவேற்றி விட்டான், நிறைவேற்றி விட்டான். நபிக்கு ரொம்ப சந்தோஷம். விரிவாக்கம் செய்வதற்கு தவாஃபுக்காக அவர்கள் குழுப்பதற்கு முன்வந்து விட்டார்கள். கொஞ்சம் யோசனை ஏற்பட்டுச்சு, அது எப்படி முன்வந்து இருப்பார்கள், அவர்களுக்கு பணம் இல்லை, அவர்கள் குடியேறுவதற்கு வேறு வசதி இல்லையே. நபி அவர்கள் தெளிவாக கேட்கிறார்கள். அதற்கு உஸ்மான் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் மாற்று இடத்தில் குடியேறுவதற்கு என் சொந்த பணத்திலிருந்து எல்லோருக்கும் நான் தொகையை கொடுத்திருந்தேன். எல்லோருக்கும் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று நீங்கள் எங்கே குடியிருக்க வேண்டும், அந்த இடத்திலேயா அந்த இடத்தை வாங்குவதற்கும் அங்கே கட்டிடம் அமைப்பதற்கும் எவ்வளவு தேவையோ அதை இங்கே இருக்கிற அத்தனை நினைத்து பார்க்கிறேன். நண்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வாழ்ந்த உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு சொன்ன போது நபி அவர்கள் சந்தோஷத்தில் முகமெல்லாம் வளர்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடம் ஹஜ்ரத் உஸ்மானினுடைய சொந்த பணத்தால் வாங்கப்பட்டு இஸ்லாத்துக்கு வழங்கப்பட்டுச்சு. இன்னைக்கு நீங்கள் காபாவிலே தவாஃப் செய்தீர்கள், நான் செய்தேன், ஆஸ்திரேலியாவில் ஒரு வந்து செய்கிறான், ஒரு அமெரிக்கன் வந்து செய்கிறான், ஒரு இந்தியன் செய்கிறான், ஒரு மலாயக்காரன் அங்கே தவாஃப் செய்கிறார். இத்தனை வீடுகளின் நன்மையும் அதற்கு உஸ்மான் போயிருக்கு. நமக்கு நன்மை குறையிறதே இல்லை, நமக்கு குறைக்கப்படாமல் அதற்கு உஸ்மான் எத்தனை பாக்கியமான.
உங்களுடைய பொது நலன் தொழுது என்பது சமுதாயத்திற்காக நாம் ஏதேனும் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்காக இந்த பணியில் அவருடைய பங்கு இனி இருக்க வேண்டும். இதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி வைக்கிறேன். உங்கள் உள்ளங்களில் அப்பொழுது எண்ணம் பிறக்கட்டும். சமுதாயத்தில் ஏதாவது பொது சேவை, இன்றைக்கு அந்த பொதுநல சேவைகள் குறைய குறைய மனிதனின் இதயத்தில் வேறு ஒரு ஆசைகள் வளர ஆரம்பித்து எல்லா வாய்ப்புகளையும் அல்லாஹ் கொடுத்தான்.
ஆனால் கொஞ்சம் மன கஷ்டம் என்ன கஷ்டம்னு கேட்டாங்க. என்ன நபி அவர்களுக்கு ஒரு தன்மை, யாராவது கஷ்டம்னு சொன்னால் உடனே நிவர்த்தி பண்ணிடலாம். பூர்த்தி செய்ய முடியாது, அங்க அல்லாஹ்வின் தேவையை நிறைவேற்றி வைப்பான். ஏன் இங்க ஒரு சகோதரனுக்காக நீ முயற்சி செய்தா இல்லையா? அப்ப அவர் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. எனக்கு தோட்டம் இருக்கு, விசாலமான தோட்டம், என் மனைவி மக்கள் அது சுதந்திரமா இருக்கிறாங்க. ஆனால் இன்னி குலானின் வியாயத்தி அதுவும் என் தோட்டத்தில் இன்ன ஆள் ஒருத்தரை சொல்லி சொன்னார், இன்னவருக்கு ஒரே ஒரு மரம் இருக்கு. அது பழைய காலத்துல அப்படி ஒரு பழக்கம், எங்க வாப்பா காலத்துல அவங்க ரெண்டு பேர் நண்பர்கள்னால அவருக்கு ஒரு மரம் அங்க இருக்குது. அந்த மரம் அவருக்கு என் தோட்டத்தில் இருக்கிறதுனால திடுதுப்புண்டு அவர் தோட்டத்துக்கு வந்துடுறார். அவர் உள்ள வரும்போது நம்ம குடும்பத்துல நிம்மதி இல்லாம நமக்கு சொந்தமான வீடு, நமக்கு சொந்தமான தோட்டம், நம்ம நிம்மதியா இருப்போம், கொஞ்சம் முன்ன பின்ன இருப்போம், ட்ரெஸ்ஸுகள் கொஞ்சம் கூட குறையதான் இருக்கும். சொந்த இடத்துல இருக்கும் போது அந்நியாலும் திடீர்னு வந்தா இப்ப அவர் அந்நியாலும் சொல்ல முடியல, தடுக்க முடியல. ஏன் ஒரு மரம் அவங்க மேல இருக்குது, அப்ப அவருக்கு உரிமை வந்தது. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு நாயகமே. இவ்வளவு பெரிய தோட்டம், நூற்றுக்கணக்கான மரங்கள் இருந்தும் சுதந்திரமா நம்ம மனைவி மக்கள் உள்ள இருக்க முடியல. உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. உடனே சொன்னாங்க, அவர் யார் அவரை கூட்டுவாங்க, அவரை கூட்டுவாங்க, அவங்களை கூப்பிட்டு வந்தாங்க. ஒண்ணு விட்டாச்சு. அந்த அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூல் உடனே அவரை கூப்பிட்டு சொன்னாங்களாம், உங்களுக்கு இந்த தோட்டத்தில் ஒரு மரம் இருக்குது, அம்மநாயகம் இருக்குது, அது எங்க வாப்பா காலத்தில் உள்ள மரம். அவர் பெருமையா சொன்னார், நபி உடனே சொன்னா அந்த மரத்தை நான் வாங்கலான்னு ஆசையா இருக்கு, எனக்கு வித்துருங்கிறேன், அந்த மரத்தை நான் காசு கொடுத்து வாங்கலான்னு நினைக்கிறேன், எனக்கு வித்துருங்கிறேன் சொன்னாங்க. யாரு? கண்மணி நாயகம். எப்படி இணக்கத்தை உண்டாக்குறாங்க பாருங்க. அவரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த தோட்டத்துக்காரர் வந்து நீ அந்த மரத்துல திருதுப்பூன்னு வருத்தப்பட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனை பெருசாப்பேன். அந்த அணுகிற விதம், நான் அந்த மரத்தை உங்ககிட்ட வாங்கலாம்னு நினைக்கிறேன்பா, அந்த மரத்தை நமக்கு காசு கொடுத்துறேன். அந்த மனுஷன் உடனே சொன்னா, யாரும் சொல்லலாம், அதை நான் யாருக்கும் விற்கிற மாதிரி இல்லை. சில பேர் மசையவே மாட்டான். சில ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, என்னதான் செய்தாலும் ஆள் மசைய மாட்டான், அவ்வளவு சீக்கிரமா விளையிறது இல்லை. நபி அவங்க சொன்னாங்க, அவர்களை விற்க முடியாது. நபி எப்படி யோசிக்கிறாங்க? சரி, நபிக்கு போய் விற்கலாமா? அப்படி யோசிக்கிறார். சாபாக்களுக்கு வருத்தம், ஏன் அந்த மனிதன் முடியாது என்று சொன்ன போது அன்பளிப்பு கிடையாது. அன்பளிப்புக்கு இன்னொரு சுண்ணத் என்ன? அன்பளிப்பு கொடுக்கும் போது கொடுத்தவர் அன்றே மறந்துடும். நான் ஒரு வாட்ச கொடுத்தேன்னா அப்பவே நான் மறந்துடும். வாங்கினவர் அயாத்தோரையும் மறக்கக்கூடாது. நமக்கு ஒரு கொடுத்திருக்கிற அவருக்கு துவா செய்யும், கொடுத்தவருக்கு மறந்துடணும். சொல்லி காட்டிட்டே இருக்கா, அன்னைக்கு ஒரு வாட்சி தந்தனா யாவருக்கா, ஒரு பத்து நாளைக்கு போய் சொல்லிட்டே இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட், ஏதோ ஒண்ணு மன முடிந்த ஒரு சின்ன பொருள்
பாதுகாக்கும் சொன்னது நான் அல்ல, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பின் முகில் இவ்வளவு விளக்கம் இருக்குது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு விளக்கி கொடுத்துருன்னு கேட்டாங்க, முடியாதுன்னு சொன்ன உடனே அபூஹூலி அப்படியானால் எனக்கு அன்பளிப்பா கொடுத்துருங்க. அவர் உடனே சொன்னாரு, சொல்லதான் அன்பளிப்பாட்டு கொடுக்க முடியாது. சாபாக்கெல்லாம் யோசிக்கிறாங்க, நம்மளுக்கு நபி அன்பளிப்பு கேட்டா நம்ம கொடுத்துருந்தாமே. அந்த மனுஷனை பார்த்து அப்படியே தடின்னு பதில் சொன்னாரு, அன்பளிப்பாட்டு கொடுக்க மாட்டேன்ட்ட. சாபாக்கள் கோபம், என்ன மனுஷன் இவர், என்ன மனுஷன். அன்பளிப்பா கேட்டாங்க, முடியாதுன்னு சொன்னா. நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு, சில பேருக்கு சம்புக்கும் வணங்க மாட்டான், கலைக்கும் வணங்க மாட்டான். சில ஆட்களை சொல்லும் போது மசிக்கவே மாட்டாங்க. சில பேர் இறங்கி வர்றது இல்ல, குழஞ்சி வர்றது இல்ல, கட்டுப்பட்டு வர்றது இல்ல, சமாதானத்துக்கே வர்றது இடம் கொடுக்கறது இல்ல. அல்லாஹ் நம்மை அந்த நிலையில இருந்து பாதுகாப்பான். அப்ப கடைசியா நம்பி அவங்க ஒரு முடி வச்சிருந்தாங்க, யாரும் தப்ப முடியாத ஒரு பிடி, எனக்கு விலகி கொடு முடியாது, அன்பளிப்பா முடியாது. மூணாவது பாயிண்ட், பரவாயில்லப்பா அன்பளிப்பா கொடுக்காதா, பரவாயில்ல இந்த மரத்தை எனக்கு கொடுத்துருப்பா. இதுக்கு பதரமான அவனுக்கு சொர்க்கத்தில் ஒரு மரம் தர, சொர்க்கத்தர எப்படி இருக்கும். சாபாக்கள் சொல்றாங்க, இந்த நசீம் எங்களுக்கு இல்லாம போறீங்க, இதுக்கு பதரமா என்ன கொடுக்குறேன், சொர்க்கம். நான் சொர்க்கம் கொடுக்கிறேன்னா அதை நம்ப முடியாது. சொன்னது யாரு, அல்லாஹ்வுடைய ரசூல். அந்த சபையே ஒரு மிருகிருப்பாய். அவர் உடனே சொன்னா, யார் ரசூல் தான், இதெல்லாம் எங்க வாப்பா காலத்து மரம் சொர்க்கம்னா வேண்டாம், மரத்தை தர முடியாது, சொர்க்கத்தை தருகிறேன், முடியாது. நபிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு வார்த்தை சொல்றாங்க, நபி யாரையும் சொல்ல மாட்டாங்க, அவரை சொல்லிட்டாங்க. இந்த உலகத்தில் கஞ்சனை நான் பார்த்தது, உன்னை விட மோசமான கஞ்சனை யாரு, என்ன மனுஷனே. சமாதானத்துக்கு கட்டுப்படுறதே இல்லைன்னு சொன்னா அவன் என்ன சொன்ன வார்த்தை, நீ மோசமான கஞ்சன். கஞ்சனா என்ன, அது வகைதான். இப்படிப்பட்ட கஞ்சன் சொர்க்கம் போக மாட்டான். சொன்னதான் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பான். மோசமான கஞ்சன், எனவே ரெண்டு பேரும் சந்திச்சுட்டோமா, சலாம் சொல்லிடுறோம். யாரா இருக்க,
சரி நான் சலாம் சொன்னா அவர் பதில் சொல்ல மாட்டாரு, பரவாயில்லை நீ சலாம் சொல்லு, நீ பாவி இல்லைன்னு நாங்க சொல்லிருந்தாரு. ரெண்டு பேருக்கு மத்தியில பேச்சுவார்த்தை இல்ல, நீ சலாம் சொல்ல முடிஞ்சு விட்டாயா? மன் பதா பிஸ்லாமி முகது பலியாம் என்கிற யார் முந்தி சலாம் சொன்னார்களோ அவர் பெருமையை விட்டு நீங்கி விட்டார். அவட்ட என்ன இல்ல, பெருமை இல்ல, கடுகளவு பெருமை இருந்தா சொர்க்கம் போக மாட்டேன். அல்லாஹ் உங்களுக்கு விளக்கு தோமி செய்வாராக. எப்பவுமே நம்ம உள்ளங்களை வந்து நபி அவர்கள் எதன் பக்கம் பண்படுத்தி கொடுத்தார்களோ அதன் பக்கம் ஆக்கிக் கொள்ள. ஏன்னா அல்லாஹ் சில பேருக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுக்கிறான், அமல்களை விட அவங்களுடைய சில நல்ல நடைமுறைகளையாலேயே கொடுத்துறான். சில நல்ல நடைமுறைகள்லாம் இருக்குது, அதுதான் பொது சேவை. பொது சேவைங்கிறது தண்ணி இல்லாத இடத்துல தண்ணியை உண்டாக்கி கொடுக்கிறது, பிரச்சனை இருந்து அதை சாணம் பண்ணி வைக்கிறது, பள்ளிவாசல்ல பணி செய்யறது, பக்வாரியத்தில் பணி செய்யறது, சமுதாயத்திற்காக பாடுபடுவது, இதுக்கெல்லாம் அல்லாஹ் பொறுப்பு சொல்கிறான். பள்ளிவாசல நிர்வாகியா இருக்கிறீங்கன்னா நீங்க அல்லாஹ் கோடி கோடி நன்றி சொல்லணும். ஏன் அல்லாஹ்வுடைய வீடு அவன் வீட்டுக்கு அவர் செய்த மூணு காரியத்தால் இவருக்கு இந்த அந்தஸ்தை கொடுத்தேன். எத்தனை காரியம்? மூணு காரியம்.
அதை சொல்றேன்னு அல்ல. ஏன் அப்படி சொன்னா பேருக்குதான் மெலி போச்சு? இல்ல, அவர் மூணு காரியம் செய்தார், அதனால இந்த அந்தஸ்து கிடைச்சிச்சு. ஏன் சொன்னா நபிமார்கள் அந்த செய்தியை கொண்டு மக்களுக்கு சொல்லுவாங்க, அது மாதிரி மக்கள் உருவாக்குவாங்க. இன்னைக்கு மூசா நபிக்கு அல்லாஹ் சொன்ன அந்த மூணு நம்ம வரைக்கும் கிடைச்சிருக்கு பத்தியெல்லாம், நம்ம வரைக்கும் வந்து சேர்ந்துருக்கு. நான் பார்த்தேன், நான் எத்தனையோ பயன் சொல்றேன், மலேசியாவில் வந்து சொல்றேன், நீங்க எத்தனை பேருக்கும் சொல்வீர்கள், அந்த மூணு குணம் எத்தனை பேர் தயாராகும். அல்லாஹ் சொன்ன அவருடைய பேரை கேட்காதீங்க. அவருக்கு இவ்வளவு அந்தஸ்து கொடுத்தது மூணு காரியம் இருக்குது. ஒன்னாவது லாயம் சுதுன்னாசா அடமா மாதாவும் அல்லாஹூ. அம்மா அம்மா சொல்றான், அல்லாஹ் என்பவன் நான் அவருக்கு எதை கொடுக்கிறேனோ, யாருக்கு என்ன கொடுத்தேனோ, யாருக்கு நான் எதை கொடுத்தாலும் அதை நினைத்து அதை பார்த்து இவர் எந்த காலத்திலும் போராடிப்பட்டதில்லை. அல்லாஹ் எல்லாரும் தோல்வி செய்வான். நான் யாருக்கெல்லாம் வரமான வாழ்க்கை கொடுத்தேனோ அவர் பக்கத்தில் இருக்கிறார், அவர் அவருக்கு நிறைய கொடுத்துருங்க. அவர் எழுத்தவங்க இருந்தா அவருக்கு கொடுத்துருங்க, அவர் பக்கத்துல கொடுத்துருங்க. யாரை பார்த்து மோசம் போராமப்பட்டதில்லை. நீங்க அப்படியா இருக்கு, நமக்கு எவ்வளவுதான் அல்லாஹ் கொடுத்தாரு, சில பேர் போராமப்பட்டே வாழ்க்கை நஷ்டப்படுறாங்க. இவர் கடையில நல்ல வியாபாரம் நடக்குது, பக்கத்து கடையை பார்த்தே இயங்கிட்டு இருக்கிறார். எவ்வளவு பேர் யார் யாருக்கு எது வரணுமோ அது வந்துடும். நல்ல யாபம் வச்சுக்கங்க, எனக்கு வர வேண்டிய விஷயங்க இன்னொருத்தரா தட்டிட்டு போக முடியாது. எனக்கு பக்கத்து வீட்டுல ஒரு கடை, பக்கத்து கடை இருக்குது, எனக்கு கடை இருக்குது, என் பக்கத்து கடையில வியாபாரம் நடக்கு, எனக்கு நடக்கல. நீ கவலைப்படாத, உனக்குள்ள ரிசுக்கு அவனுக்கு போகாது, அவனுக்கு உள்ளது உனக்கு வரா. இது அல்லாஹ் கத்து கொடுத்த பாடம், ரிசுல் கத்து கொடுத்த பாடம். ஏன் ரிசுக்க இன்னொருத்த கொண்டு போக முடியாது? ஏன் அவனுக்கு நம்பிக்கை இல்லை? ஏன் அவனை பார்த்து ஏங்கல? அதுதான் பார்த்து ஏங்கவே கூடாது. எனக்கு கொடுத்தது கூட நான் புரிஞ்சிக்கணும். அதை ரிசுல் அல்லாஹ் சொன்னாங்க, உலகத்துல எப்படி நடக்கிறது தெரியுமா? ஒவ்வொரு ஒரு துன்யாக்கா இலாமன் ஹுவா, உலகத்துல நீ யார பாரு, இலாமன் ஹுவா தூரக்கா, உன்னை விட கீழே உள்ளவன பாரு. உலகத்துல யார பாக்கணும்? நம்மை விட கீழே உள்ளாரு. எனக்கு அல்லாஹ் இன்னைக்கு 100 வெள்ளி கொடுத்துருக்கான், யார பாக்கணும்? 50 வெள்ளி சம்பாதிக்கிறான் அவனை பாக்கணும். பரவாயில்ல, 50 வெள்ளி எனக்கு 100 வெள்ளி கிடைச்சிச்சு. 50 வெள்ளி கிடைக்கிறவன் யார பாக்கணும்? 10 வெள்ளி காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உழைச்சி 10 வெள்ளி அவனுக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு 50 கொடுத்தானே, இப்ப நான் அந்த 50க்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன். ஏன் அவனுக்கு 10 வெள்ளி கிடைச்சிச்சு, எனக்கு 50 கொடுத்தாங்க அல்ல, 10 வெள்ளி கொடுத்தவனு பாக்கணும். ஒருத்தர் ஓடலாம் அழுந்தான், திருத்தமா கையேந்துறான், அவனுக்கு 4 வெள்ளி கூட கிடைக்கல. வெயிலில் அலைந்து மழையில் அலைந்து 4 வெள்ளி கிடைக்கல. அல்லா என்ன வீட்டுல வச்சு 10 வெள்ளி கொடுத்திருக்கிறான். அப்படி கீழே நன்றி சொல்வான். யார வாங்கணும்? நீ 5 வேளை தொழுகிற, திருப்திப்படக்கூடாது. தஹஜ்ஜத் தொழுகிறாங்க, அவங்களுக்கு ராத்திரி 1/2 மணி நேரம் நின்று தொழுகிறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு குர்ஆன் ஓதுறாங்க. உன்னை விட மேல உள்ளவங்க பார்த்தா இன்னொரு அமல் செய்யணும்னு ஆசை வரும். இன்னொன்னு பார்க்கக்கூடாது. இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு ஒருத்தர் கூப்பிட்டு சொன்ன, தம்பி நீங்க ஏன் சுபூக்கு வர்றது இல்லை? சுபூக்கு மட்டும் வரமாட்டேன், பாக்கி எல்லா தொழிலும் வந்துடுவேன். தம்பி உங்களை சுபூக்கான நீ அப்படின்னு ஒருத்தருக்கு நிறைய நேர்மையா நடக்கிறேன். அதெல்லாம் முக்கியம்,
நம்மை விட நேர்மையான போர்களை பார்த்தால் நாம் சரியாக வேண்டும் என்ற உணர்வு ஏற்படும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபிக் செய்வான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அருள் நிழலில் பார்க்கிறார். அல்லாஹ் இடத்தில் கேட்டபோது அல்லாஹ் சொன்னால் மூணு விஷயம் அவர் வாழ்க்கையில் இருக்குது. ஒன்னாவது, என்னதான் நான் யாருக்கு கொடுத்தாலும் அவருக்கு எதை கொடுக்கிறேனோ அதை ஏற்றுக்கொள்வார், பொருந்திக்கொள்வார். அவர் யாரை பார்த்தும் பொறாமைப்பட மாட்டார். அல்லாஹ் எல்லாருக்கும் அப்படி வாழ தோல்வி செய்வான். எப்போதும் சொல்கிறேன், உங்களுக்கு கொடுத்ததற்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டுமா? கீழே உள்ளவர்களை பாருங்கள், அடுத்தவர்களை பார்க்காதீர்கள். அடுத்தவர்களை பார்த்தால் அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்துக்கு கூட நன்றி சொல்ல கொஞ்சம் பார்த்து கொடு.
இவன் கொடுக்க வச்சுமா என்னம்மா அது என்னமோ சொல்றாங்கம்மா. இதுக்கிட்டே சில பொங்கலுக்கு துன்யாவில் இருக்காங்க. நல்லா பேசி முடிச்ச பின்னால போய் லேசா சாம்பிராணி போட்டு வந்துடுறேன். அதை முழுந்துக்கிட்டே முகம் வந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டு பேருக்கும் பேசி முடிச்சாச்சு. முடிச்ச பின்னால சொல்றது அந்த பையனுக்கு தான் கொடுக்க போறீங்க. ஆமாம்மா இந்த விஷயம் நல்ல பையன்தான். இருந்தாலும் நாலு பேர்கிட்ட கேட்டுக்கங்க. ஏதோ கேள்விப்பட்டேன் ஒரு ஒரு இணக்கமாக போய் பின்னதாக்கி வச்சிட கூடாது. ரெண்டு பேரும் நல்லா இருக்கும் போது நபி அவங்க சொல்றாங்க, ரெண்டு பேருக்கு மத்தியில சமாதானம் பண்றியா, பொய் சொல்றத நான் அனுமதிக்கிறேன். பொய்யே கூடாது இந்த மார்க்கத்துல. சமாதானத்துக்காக பொய் சொல்லாங்க. ரெண்டு பேர் இணக்கமா இருக்கிறதான போய் எதையாவது சொல்லி இணக்கத்தை கெடுக்கிறவங்க எவ்வளவு பெரிய மோசமானவங்க. அதான் கோல் சொல்றேன். அதனால வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்காங்க. எங்கெல்லாம் இப்ப நம்ம வேற சீடியில் கேட்பாங்க.
அவங்களுக்கும் துவா. யார் எனக்கு உதவி செய்தார்களோ, ஒரு நீண்ட துவா எனக்கு உதவி செய்தார்களோ, என்னிடத்தில் துவா செய்ய சொன்னார்களோ, என் வார்த்தைகளை கேட்டார்களோ, எனக்கு பின்னாலே தொழுதார்களோ, இப்படி என்ன நபி அவர்களுடைய சஹாபாவுடைய காலத்துல கேட்ட அல்லாஹ் மக்ஃபிரலி ஒளி வாழ்ந்து ஐயா ஒளி அசாத்தி ஒளி பண்ண அசர இளையா எனக்கு உபகாரம் செய்தவர்கள் ஒளி பண்ண அகப்பனா ஒளி பண்ண சொல்லனா எங்கள் மீது அன்பு வைத்தவர்கள் எத்தனை பெரியார்கள் கேட்ட துவா. நம்ம வேற ஒருத்தர் அன்பு வச்சிருக்கிறாரா அவனை நீ மன்னிக்கவே அவன்தான். எப்படியாவது ஒரு நாள் ராத்திரி வீட்டை விட்டு வெளியில போனார். வெளியில போகும்போது மதீனாவுடைய ஊருக்குள்ள வெளியூர்ல இருந்து சில முஸ்லிம்கள் வந்து தங்கினாங்க. ராத்திரி வெளியூர்ல இருந்து சில முஸ்லீம் வந்து தங்கினாங்க. அவங்களை பார்த்துட்டு இவருக்கு மனசு கஷ்டமா போச்சு. முஸ்லீம்கள் ராத்திரி நேரத்தில் போது தங்கி இருக்கிறாங்களே அந்த இடத்துல பாதுகாப்பு இல்ல. இந்த இடத்துல ஏன்னா நைட்ல ஏதாவது பிரச்சனைகள் நடக்கலாம், எதிரிகள் வந்துடலாம், ஏதாவது நாய்கள் எல்லாம் நடமாடக்கூடிய இடம், அப்போ மக்கள் வந்து இறங்கி இருக்கிறாங்க, ஜமாத் வந்து இறங்கி இருக்குது. இவர் மனசுல ஒரு போல இந்த இடத்துல வந்து படுத்துட்டாங்களே நாயகமே அவர் வீட்டுக்கே வரல, சாப்பிடல, குடிக்கல, தண்ணி கூட குடிக்கல, யூனியன் போகல, பாத்ரூம் போகல. அந்த மக்கள் தூங்கி காலை ஒளியும் வரையிலும் இவர் இரவு ஊரன் நின்று அவர்களை பாதுகாத்தார். திரும்பி போகணும், சாப்பிடல, வருகல, வந்து இறங்கியவர்களை பார்க்கிறார். இவர்களுக்கு எல்லாம் அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்று ராத்திரி மூலம் நின்று அவர்களை பாதுகாக்கும் பணியில் என்றார் என்று சொன்ன போது சங்கங்காலை சிலர் சொன்னார்களாம், சஹாபிகளே சஃபு கூடுங்கள். அந்த ஜனாசாவை பார்த்து சொன்னாங்க, அந்த ஜனாசாவை பார்த்து தோழரே அஷ்ஹது அஷ்ஹது நான் சாட்சி சொல்கிறேன் அன்னக மூமின் உண்மையாக நீ ஒரு மூமின் தான் என்றார். நான் சாட்சி சொல்கிறேன் நீ ஒரு மூமின். நாயகம் கண்ணீர் வடித்தார். வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஏதோ நம்ம சம்பாதிச்சோம், உழைச்சோம், ஓடினோம், ஆடினோம், அப்படியே மோசா போயிட்டோம். எப்படியும் ஒரு நாள் போகிறது. கோடீஸ்வரராக இருந்தாலும் மன்னிக்க வேண்டும், ஏழையாக இருந்தாலும் மன்னிக்க வேண்டும், உழைத்துக் கொண்டு மன்னிக்க வேண்டும், படுத்துக் கொண்டு மன்னிக்க வேண்டும். எல்லாரும் அனுபவந்துச்சு மறந்துச்சு போச்சுங்கிற மாதிரி இல்லாமல் நான் ஒரு மோமின், எனக்கு ஒரு லட்சியம், என்னை கொண்டு நாலு பேர் பயன்பட வேண்டும். நான் என்ன செய்தேன் என் சமுதாயத்திற்காக, என் மக்களுக்காக, என் பள்ளிக்காக, நாட்டுக்காக, சமுதாயத்திற்காக நான் என்ன செய்தேன், என்னால் என்ன செய்ய முடியும், என் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்களா அவர்களுக்கு நான் என்ன செய்ய முடியும், இப்படிப்பட்ட நல்ல ஒரு பொது மனப்பான்மை நமக்குள் அல்லாஹ்வுக்காக பிறக்கும் என்று சொன்னார். அதை விட ஒரு அற்புதம் வேறு ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட பெரும்பாலும் நானும் நீங்களும் நமது குடும்பமும் வாழ அல்லாஹ் தௌஃபிக் செய்வாங்க. நெருக்கடியான காலங்களில் இருந்து